ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். நம்ம ஆல்மோஸ்ட் ஃபெப்ரவரி எண்டுக்கு வந்துட்டோம். மார்ச் மார்ச்னு சொன்ன உடனே எல்லோருக்குமே ஞாபகம் வர்றது இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டே தான். இந்த செலிப்ரேஷன்றதுக்கு பின்னாடி பெரிய போராட்டங்கள் இருக்குது, பெரிய வழிகள் இருக்குது. அது முடிஞ்சு தான் இந்த செலிப்ரேஷன்ற ஒன்றே நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். பெண்கள் எந்த காலத்துலேயுமே ஒரு போராட்டங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ்ந்ததே இல்லை. நம்மளுக்கு முன்னாடி வாழ்ந்த சமூகத்திலையும் நம்ம பார்க்கலாம், இப்போ இருக்க சமூகத்திலையும் நம்ம பார்க்கலாம். நம்மளுக்கு வர இருக்க சமூகம் நம்ம எப்படி கட்டமைக்க போகிறோம் அப்படின்றது நம்ம கைகளில் தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இது என்னுடைய பர்சனல் தாட், இந்த சமூகத்தில் இந்த சொசைட்டியில் ஒரு மேலுக்கு என்னென்னலாம் ஆதிக்கம் இருக்கோ அதுவுமே ஒரு விமென்க்கும் இருக்குது. இப்போ நம்மளுக்கு ஃப்ரீடம் கிடச்சிருச்சு, நம்மளுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டாங்க அப்படின்லாம் நம்ம நினைக்கும் பொழுது அது யார்கிட்ட இருந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு? யாருன்னா பாண்ட் பேப்பரில் எழுதி கொடுத்துருக்காங்களா உங்களுக்கு சுதந்திரம் கிடச்சிருச்சு, நீங்கள் இப்போ ஃப்ரீ, நீங்கள் வந்து இனிமேல் யாருக்கும் அடிமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுடைய சுதந்திரம் என்பது, நம்மளுடைய பாதுகாப்பு என்பது நம்ம கைகளில் தான் இருக்குது. அதை எப்படி நம்ம கடைப்பிடிக்கிறோம், அதை எப்படி நம்ம டேக் ஓவர் பண்ணுறோம் அப்படின்றது நம்ம ஆட்டிடியூட்டில் தான் இருக்கே காண்டி மற்றவர்கள்கிட்ட அது கிடையாது. சொசைட்டியில் இரண்டு ஜெண்டர்ஸுமே ஈக்குவல் தான். மேலுக்கு எந்த அளவுக்கு ஒரு பங்களிப்பு இந்த சொசைட்டியில் இருக்கோ அதையே விட அதிகமான பங்களிப்பு பெண்களுக்கும் இருக்குது. பார்க்க போனோன்னா பல பல விஷயங்களில் பல நேரங்களில் பெண்களோட பங்களிப்பு இந்த சொசைட்டிக்கு பெரிய அளவுலேயே நம்ம கொடுத்துருக்கோம். ஆனால் கம்பேரிட்டிவ்லி பெண்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த சொசைட்டி மேலே இருக்கோ அந்த அளவுக்கு தான் ஆண்களுக்கும் இருக்குது. ஒரு சில நேரங்களில் அது தகர்ந்து போகும் பொழுது பெண்களுக்கான பாதுகாப்பு என்பது இந்த சொசைட்டியில் இல்லாமல் போகுது. இந்த சொசைட்டியில் பல நூற்றாண்டுகளாக பெண்களும் ஆண்களும் வாழ்ந்துட்டு வரும். ஆனால் இந்த பல நூற்றாண்டுகள் கடந்தும் பெண்களுடைய சுதந்திரம் என்பது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது அப்படின்னு நினைக்கும் பொழுது மிகவும் கடினமான ஒரு வழியை தான் கொடுக்குது. என்ன மாதிரி சூழலில் நம்ம வளர்ந்துட்டுருக்கோ, என்ன மாதிரி சொசைட்டியில் நம்ம இருக்கோ அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இதையும் தாண்டி யோசிக்கும் பொழுது இந்த சமூகத்தில் ஆண் பெண் பாலினத்தை தவிர்த்து மற்ற பாலினவர்களும் இந்த சமூகத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த இரண்டு பாலினத்துக்குள்ளேயே இத்தனை வேறுபாடுகள் இருக்கும் பொழுது இந்த மூன்றாவது ஜெண்டர்ஸ்ன்றவங்களை நம்மளை எப்படி நம்ம அவங்களெல்லாம் பார்க்க போகிறோம்? அவங்களுக்கான லிபர்ட்டி, அவங்களுக்கான சுதந்திரம், அவங்களுக்கான பேச்சுரிமை, அவங்களுக்கான எல்லா உரிமைகளும் எப்படி எப்போ கிடைக்கும் அப்படின்றது நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது இந்த சொசைட்டியில். ஏன்னா பெண்களுக்கான சுதந்திரம், பெண்களுக்கான பாதுகாப்பு என்பதே இன்னும் கிடைக்காத ஒரு சூழலில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த தேர்ட் ஜெண்டர்ஸ்க்கான ஈக்குவாலிட்டின்றது கண்டிப்பாக ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. எவ்வளோ முற்போக்காக யோசித்தாலும் நம்மளை மாதிரி மற்றவங்களும் யோசிப்பாங்களா, நம்மளை மாதிரி மற்றவங்களும் இருப்பாங்களா அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்னுமே அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. நான் ஒரு சில விஷயங்களை யோசனை பண்ணி பார்க்கும் பொழுது, அதாவது சைல்டு மேரேஜ் அபாலிஷிங்காக இருக்கட்டும் அல்லது சத்தி அபாலிஷிங்காக இருக்கட்டும், இதெல்லாமே முதல் முதல்ல குரல் கொடுத்தது ஒரு ஆணாக தான் இருந்திருக்காங்க இந்த சொசைட்டியில். இதெல்லாமே நம்மளெல்லாம் காயப்படுத்தி நம்மளெல்லாம் இன்னுமே ஒரு மட்டப்படுத்தக்கூடிய ஒரு சூழல்லேருந்து இப்போ எவ்வளவோ முற்போக்கான ஒரு சூழலுக்கு நம்ம வந்திருக்கோம். இதற்கெல்லாமே ஒரு பேக் போனாக கண்டிப்பாக ஒரு ஆணுன்றவங்க கண்டிப்பாக இருந்திருக்காங்க, குரல் கொடுத்துருக்காங்க, நம்மளுக்காக போராடியிருக்காங்க. அப்போது இந்த சமுதாயம் என்பது ஏற்றத்தாழ்வு இல்லாமல் ஒரு ஈக்குவாலிட்டியான சொசைட்டியாக தான் இருந்திருக்கு. ஆனால் நம்ம எங்கே நம்மளுடைய இந்த ஈக்குவாலிட்டின்றதை நம்ம எங்கே விட்டுருக்கோன்னுட்டு நம்ம யோசனை பண்ணி பார்த்தோன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு குடும்பங்களிலிருந்தும் அதோடைய படிப்பினை என்பது வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட்டாக இருக்குது. இனியும் எந்த பெண்களையும் பார்த்து இந்த இயற்கைக்கு நிகரானவள் அப்படின்லாம் பேசாதீங்க. பூனோ மலர்னோ சிங்கப்பெண்ணோ இப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்களோ இந்த சொசைட்டியில் அதே மாதிரி தான் நாங்களும் இருக்கோம். உங்களுக்கான ரைட்ஸ் என்ன இருக்குதோ அதே தான் எங்களுக்கான ரைட்ஸுமே இருக்குது. அட்லீஸ்ட் இந்த மகளிர் தினத்தில் இருந்தாச்சு இந்த சொசைட்டியில் இருக்க எல்லா ஜெண்டர்ஸையுமே ஈக்குவலாக பார்க்குறதுக்கான ஒரு விழிப்புணர்வை நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஈக்குவாலிட்டின்னு வரும்பொழுது என்னை போல் உன்னையும் நேசிக்கிறேன் அப்படின்ற அந்த கோட்டோடு நம்ம இந்த விமென்ஸ் டேவை ஆரம்பிக்கலான்னு தோணுது. ஸோ இதை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். Always be happy and stay blessed.